வணக்கங்க. என்னுடைய சின்ன பையனை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எழுதுப்பான்னு சொன்னா எப்படி எழுதியிருக்கிறேன் நீங்களே பாருங்களேன். இந்த வாழ்த்தை பார்த்தவங்க ஒரு சில பேர் சூப்பர் கேனா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தவிர நீ ரொம்ப நல்லா எழுதியிருக்கே அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில பேர், என்னடா நீ இதை கூட உன்னால சரியா எழுத முடியல, நீ எல்லாம் எதுக்குடா படிக்கிற அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. முதல் சொன்னவங்களுடைய வார்த்தைகளில் மாற்றத்திற்கு ஒரு ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது சொன்னவர்களுடைய வார்த்தையில் பழி சொல் தான் இருந்தது. எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம், நிறைய குறைகளை சந்திக்க போகிறோம். அதற்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை பழி சொல்லுகிறதா இருக்குதா அல்லது ஊக்குவிக்கிறதா இருக்குதான்றத நம்ம தாங்க தீர்மானிக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை என்று. மனிதர்களுடைய சின்ன சின்ன குறைகளை பெருசுபடுத்தாம ஊக்கமளிக்கிற வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது நல்ல மனிதர்களாய் மாறுவது அவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் தான். Have a nice day today and a blessed 2022. God bless you.